வணக்கம் நண்பர்களே, நம்ம ஒரு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைக்கு வந்து நாங்கள் பார்க்க போகிற ஒரு விஷயம் ஒரு கோயில் தரிசனம் பற்றிய ஒரு விடயம்தான். அதாவது பங்குனி மாதம் என்றபடியாக பங்குனி திங்கள் என்ற உற்சவம் தான் மிகவும் பிரபலமானது. அது உங்களை தெரியும் எங்கே என்று சொல்லி மட்டுவில்ல இருக்கக்கூடிய பன்றித்தலைச்சி அம்மன் கோயிலுக்கு தான் போக போகிறோம். அங்கே போய் நாங்கள் என்னென்னு சொன்னால் ஒரு பங்குனி திங்கள் உற்சவத்தில் வந்து கோயிலில் என்னென்ன செயல்பாடுகள் நடக்குதுன்ற விஷயத்தை தான் நாங்கள் இந்த வீடியோவில் வந்து முழு முழுதாக பதிவு செய்ய போகிறோம். ஓகே, நீங்கள் வீடியோக்களை வாங்கோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஆரம்பத்துலேருந்து இறுதி வரையும் அங்கே என்ன நடக்குன்றது உங்களுக்கு ஃபுல்லாக தெரிய வரும். எங்களுடைய சேனலில் வந்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அதை நீங்கள் லைக் பண்ணுங்கள், சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வேறு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நாங்கள் இப்போ கோயிலுக்கிட்ட வந்துட்டோம், உள்ளுக்க போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற கோயில் தான் மட்டுவில் பன்றித்தலைச்சி அம்மன் கோயில். இங்கே வந்து நான் முதல் சொன்ன மாதிரியே பங்குனி திங்கள் உற்சவம்ன்றது மிகவும் சிறப்பாக நடக்கிற ஒரு கோயில். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் இல்லை, கோயில் முன்னுக்கே நிறைய பேர் பொங்கினம். இப்போ இதில் பொங்கி என்ன செய்வினம்னு சொன்னால், அந்த சுவாமிக்கு படைச்சிட்டு அங்கே இருக்கிற பக்தர்களுக்கும் வந்து அந்த பிரசாதங்களை வந்து பகிர்ந்து கொள்ளுவினம். இப்போ இந்த முறை வந்து கொரோனாவால் நிறைய பக்தர்களின் வரவு வந்து மிகவும் குறைவாக தான் இருக்குது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இல்லை என்றால் ஒரு பங்குனி திங்கள் உற்சவத்துக்கு வந்து இதை விட நிறைய பேர் வந்து உண்மையில் பங்கு கொள்கிறவ. கொரோனா பிரச்சனையால் ஆக்கள தொகை வந்து மிகவும் குறைவாக தான் இருக்குது. இப்போ இதில் பார்த்தோம்னு சொன்னால் கோயிலுக்கு உள்ளே வந்து, அதாவது கோயில் வளாகத்தில் வந்து இந்த அர்ச்சனை சாமான்கள் வந்து விற்கிறதுக்குரிய ஒரு கடை ஒன்று இருக்குது பாருங்கோ. இல்லை அர்ச்சனை தட்டங்கள் வந்து அடக்கப்பட்டு அதுக்குள்ளே வந்து அர்ச்சனைக்குரிய பொருட்கள் எல்லாம் வச்சு விற்கணும். அதில் விதம் விதமாக ஒவ்வொரு அர்ச்சனை கூடைகள் எல்லாம் இருக்குது, பார்க்க தெரியும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது தான் வந்து கோயில் கேணி. இதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், நிறைய பக்தர்கள் வந்து முதல் கோயிலுக்குள்ளே வந்தவுடனே இந்த கோயில் கேணியில் நீராடி இல்லை தங்களை சுத்தம் செய்து போட்டு தான் கோயிலுக்குள்ளேயே போவினோம். இதை பார்க்க தெரியும், உண்மையில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த கேணியில் வந்து நீராடுறதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. அதாவது தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் இந்த கேணியில் நீராடினான் அதெல்லாம் விட்டு போயிடும்ன்ற ஒரு நம்பிக்கை. அதால் தான் பாருங்க நிறைய பேர் வந்து இந்த கோயில் கேணியில் நீராடினோம். இப்போ நாங்கள் வந்து பார்க்க போகிற விஷயம் வந்து ஆலய சூழலை சுற்ற வர உள்ள பகுதிகளில் வந்து இந்த பக்தர்கள் வந்து என்ன மாதிரியான பொங்கல்களை வந்து செய்யணும்னு பார்ப்போம். இங்கே பார்த்திங்கன்னாலே தெரியும் விதம் விதமான பொங்கல் எல்லாம் செய்ய போயினோம். இப்போ பார்த்தால் சில பேர் வந்து வெண் பொங்கல் செய்வினம், சில பேர் சக்கரை பொங்கல் செய்வினம், அதை விட சில பேரை பாருங்க. இப்போ இதில் இதை வந்து நான் நினைக்கிறேன் குலை சோறு, அதாவது நிறைய மரக்கறிகள் எல்லாம் போட்டு ஒரு குலை சோறு ஒன்று செய்ய போயினோம். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க வந்து எல்லாம் தூர தூர இடங்கள் இருந்தெல்லாம் விரும்பினோம், யாழ்ப்பாணத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தெல்லாம் வந்து தான் இந்த பொங்கலை வந்து செய்யணும். அதுவும் இப்போ ஒரு ஆள் ரெண்டு பேர் இல்லை, அவை இந்த குடும்பம் அங்கத்தவர்கள் எல்லாருமே இதில் வந்து பங்கு பெற்றுவினம் பார்க்கவே தெரியும். இப்போ வந்து ஆளாளுக்கு ஒரு வேலைகளை செஞ்சு தான் இந்த பொங்கல் செயல்பாட்டை வந்து செய்யணும் பார்க்கவே விளங்கும் உங்களுக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கோயிலின் பின்பகுதி, இதில் வந்து நிறைய பேர் பொங்குறது உங்களுக்கு இதில் பார்க்க தெரியும். பல்வேறு விதமான பொங்கல்களை வந்து செய்யணும் நாம் அதை சொன்ன மாதிரியே. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து ஒரு கறி ஒன்று வைக்கிறதுக்கு தயார்படுத்தினோம், அதை குலசோறக்குரிய கறியை வந்து தயார் செய்யணும். இதில் வந்து நீங்கள் தொடர்ச்சியாக வந்து இந்த வீடியோவில் வந்து மிச்ச இடங்களில் வந்து எப்படி பொங்கல் நடக்குதுன்றதையும் பார்க்கலாம். போட
இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பொங்கல் என்ற தவிர மோதகம் பிடிக்கிற ஒரு செயல்பாடு நடக்குது. அதாவது மோதகம் எல்லாம் செஞ்சு அதை வந்து கடவுளுக்கு படைச்சி தாங்களும் அதை சாப்பிடுவோம். இல்லை பார்த்தீங்கன்னா மோதகம் பிடிக்கிறதா இருக்கலாம், இல்லை வடை சுடுறதா இருக்கலாம், இப்படியான நிகழ்வுகளும் வந்து இந்த பொங்கலோட சேர்ந்து தான் நடக்கும். இப்போ இதில் வந்து நாங்கள் கோயிலுக்கு முன்பகுதியில் பார்த்து கொண்டிருக்கிற விஷயம் வந்து இந்த பொங்கல் படையல் வந்து இங்கே நடக்குது. இந்த பொங்கல் படையல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாரும் வேறு ஒரு இடங்களில் பொங்கி கொண்டிருப்பினோம். அது முடிஞ்சவனை கொண்டு வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் கடவுளுக்கு இதில் தான் படைப்பினோம். இதில் உண்மையில் பார்த்தால் எல்லோரும் வந்து ஒரே நேரத்தில் வர்றதுக்குரிய சான்ஸே குறைவு, அவரவர்கிட்ட நேரங்கள் வந்து வேறுபடும். இப்போ இதில் வந்து இப்போ முதலாவது படையல் வந்து நடந்து கொண்டிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் படையல் முடிஞ்ச அப்புறம் என்ன நடக்குன்னு சொன்னால் அந்த தாங்கள் செய்த பொங்கல் பிரசாதங்களை வந்து அங்கே உள்ள பக்தர்களுக்கும் வந்து வழங்கினோம். அதை தான் நீங்கள் இப்போ இதில் பார்த்து கொண்டு போய்ங்க உங்களை விளங்கும். இப்போ நாங்கள் வந்து பார்க்க போகிறோம் வந்து கோயிலுக்கு வெளியில் உள்ள பகுதி. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மரக்கரை வியாபாரங்கள் வந்து இங்கே சூடு பிடிச்சிருக்குன்னு பார்க்க தெரியும். இதில் வந்து உங்களுக்கு தெரியும் மட்டும் இல்லை கத்திரிக்காய்க்கு தான் ஃபேமஸ். அதுவும் வெள்ளை கத்திரிக்காய் மூட்டி கத்திரிக்காய்ன்னு சொல்லுவேன். இப்போ இங்கே வந்து மரக்கரை கடைகள் ஒரு சில கடைகள்லாம் இருக்குது. அதாவது இந்த முறை கொரோனா அச்சம் காரணமாக வந்து நிறைய கடைகள் வந்து இங்கே போடப்படவில்லை, போடப்படவிடே இல்லை. அப்போ இதில் வந்து சில மரக்கரை கடைகள் மாத்திரம்தான் இயங்குது. அதுதான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டுருக்கீங்க. இது மிரக்கறி 480 இது வந்து கோயிலுக்கு பின்னுக்குள்ள வீதி. ஆலயத்தில் வர்ற பக்தர்கள் எல்லாம் இங்கே தான் நாங்கள் அந்த வாகனங்களை விட்டுருப்பினோம். இப்போ இதில் வந்து நாங்கள் பார்க்க போகிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தூக்கு காவடிகள் வந்து ஆலயத்தை நோக்கி வந்து கொண்டிருக்குது. பல காவடிகள் அதாவது வந்து பலர் வந்து அம்மனை நேர்ந்து வந்து நிறைய நேர்த்திகளை செய்திருப்பினோம். அந்த நேர்த்தி கடனை வந்து நிறைவேற்றுறதுக்காண்டி இந்த மாதிரியான தூக்கு காவடிகளை எடுத்துக்கொண்டு வருகினோம். Thank you.
இப்போ வந்து பார்க்க போகிறது வந்து உங்களுக்கு தெரியும், கச்சான் கடைகள் மற்றது இனிப்புகள் விற்கிற கடைகள் இதில் ஒன்று தான் இருக்குது. அதாவது நான் முதலே சொன்ன மாதிரி இந்த கொரோனா பிரச்சனையால் ஆலய சூழலில் எவருக்குமே விற்கிறதுக்கு அனுமதி இல்லை. அப்படி இருந்தும் இதை வந்து கோயிலிருந்து நிறைய தூரத்தில் தான் இந்த கடையை வச்சிருக்கணும். இது போகிற வழியில் தான் நாங்கள் கண்ட கடை உண்டு. இதில் பார்க்க உங்களுக்கு தெரியும். இந்த கடை வந்து உங்களுக்கு தெரியும், இதில் வந்து இனிப்பு பொருட்கள் உழைப்பு பொருட்கள்னு நிறையவே இருக்குது. இந்த மாதிரியான உணவு பொருட்களை வந்து நிறைய பேர் சின்ன வயசில் கோயில் திருவிழாக்களில் சாப்பிட்ருப்பீங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் இதை நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் வந்து மீண்டும் ஒரு முறை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.